ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டார் எபிசோட் டுவெண்டி நைன்ல தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பட ஸ்டார்டிங்லயே அங்க ஹோகானி மேனை பத்தி அவ ஒரு சாங்கையும் பாடுறா அந்த சாங்குக்கு பெனியாவும் டியூன் வர போடுறான் என்ன சாங் அது உனக்கு இன்னுமா தெரியல அது ஒகானி மேனோட தீம் சாங் கூடிய சீக்கிரத்துல ஒகானி மேனோட அனிமேவே அடாப்ட் ஆனாலும் ஆச்சரியமே இல்ல இந்த சாயம் அவ வரைஞ்ச விஷயத்தை காட்டுறான் அப்பா இத பாருங்க அட சாய் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நீ ரொம்ப அற்புதமா வரைஞ்சி வச்சிருக்க அது அப்படியே அவன் மூவ் பண்றா அந்த ஒகானி மேன் வந்து மூவ் ஆகுற மாதிரி இவனுக்கு தோந்து நல்லா என்ன வேணாலும் பண்ண முடியுது சாய் நீ உண்மையிலேயே வேற லெவல் தான் ஆமா சாய்க்கு ஒரு வேற லெவலான ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சாய் நீ வந்து ஃபியூச்சர்ல என்னவாக ட்ரை பண்ணிருக்கேன் அதை பத்தி சொல்ல முடியுமா அதுக்குள்ளேயே அங்க டென்மாவும் சொல்றான் நம்ம கியோட்டோக்கு வந்துட்டோம் அங்க சாய்க்கும் அவ்வளவு சந்தோஷம் வெளியில அங்க நிறையவே மக்கள் இருக்காங்க இல்லையாப்பின் கியோட்டோ இது வந்து டூரிஸ்டுக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் இதனாலேயே நிறைய மக்களும் இங்க வந்து நிறைய விஷயத்த பார்ப்பாங்க ஆமா ஆமா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால அவங்க என்ஜாய் பண்றாங்க நீங்க வந்து என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு எதுவும் இல்லப்பா சொல்றதுக்கு என்னோட வேலை இந்த பொண்ணை இங்க ஒப்படைக்கணும் அதே மாதிரி நான் கியோட்டோல அவ்வளவு விட்டேன் இப்போ நீங்க ரெண்டு பேரும் மத்த விஷயத்த பார்த்துக்கோங்க நான் வந்து இங்க இருந்து போறேன்

போக்குறக்கும் ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த ஜெட்டி போட்ட போவர் தான் அம்மா எதுக்கு கால் பண்ணிருக்கேன் நல்லாவே புரியுது நீங்க ரெண்டு பேரும் கியேட்டோக்கு வந்துட்டீங்க போல இந்த மாதிரி டைம்ல நல்லா வாக்கிங் போயிடும் ஜாலியா ரொமான்டிக்கா இருக்கிறீங்க போல ஒரு கப்பலா உங்க சாயும் கூப்பிடுறா அப்பா வாங்க நம்ம போகலாம் அட சின்ன பொண்ணியும் நல்லாவே பாத்துக்கிறீங்க போல லவ் ஒண்டி பண்ணாம அந்த சின்ன பொண்ணியும் ஒரு பேரண்டா நீங்க பாத்துக்கிறீங்க சிறியதும் ஒண்ணு நான் விஷயத்துக்கு வரேன் ஒரு டிராகன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆயிருக்கு அதை நீங்க தான் அழிக்கணும் அது கேட்டோன்னே ஆளு ஷாக் ஆகுறான் எங்க அதை அழிக்கணும்னா நீங்க மூணு மூணு பேருமே அங்க வந்தாவணும் முக்கியமா அந்த பொண்ணியமே நீங்க கூப்பிட்டு அது அழிச்சா வண்டி போதும் இந்த மாதிரி டிராகன் ஸ்பாட் அது அப்பியரே ஆகாது அதை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்புறம் என்ன நம்ம அங்க போக வேண்டியதான் ஆனா நம்ம எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ டிராகன் ஸ்பாட்டை வண்டி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும் நம்மளால எங்க வேணாலும் போக முடியும் எங்க வேணாலும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் அப்படியா அப்பனா அப்படியே நம்ம பண்ணலாம் அங்க சாய் கிட்ட பெனியவோ ப்ராமிஸ் பண்றா இந்த சைடு அரியமாவும் சொல்றான் எல்லாமே இப்போ தான் இருக்கு என்ன சொல்றேன் நான் எல்லாமே தயார் பண்ணிட்டேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்களா அந்த விஷயத்த பண்றதுக்கு ஆஹ் நினைக்கிறேன் விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் அந்த சின்ன பொண்ணு மேலதான்ப்பா இருக்கு சரி ஏதோ ஒன்னு ஒர்க் எல்லாமே எப்படி போகுது எல்லாமே தயாரா இருக்கு அந்த ஹெவன்லி எத் ரீச் உள்ள நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தயாரா இருக்கும் ஆனா அந்த சின்ன பொண்ணு க்ளோஸ் அவன் இருக்கான் சரி ஏதோ ஒன்னு நம்ம பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அவன் போன அத்த சிக்கிண்டு திடீர்னுட்டு அங்க அறிமுகவ வேற ஒருத்தங்க பின்னால்ல இருந்து குத்துறாங்க என்ன எதிர்பார்க்கலையா இதை நான் நினைச்சே பாக்கல குருநஷி நீ வந்து இங்க வருவன பரவாயில்ல குற்றவாளியை யாருக்குமே தெரியாம எச்கியூ யூனிட்டுக்குள்ளேயே வந்துட்டியா ஆனா உன்னால இதுக்கு மேலேயும் இங்கில இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படி அவன் தாக்கலான்னு பாக்குறான் ஆனா அதுல இருந்தும் ஆளு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் சரி பாக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் அவனை விடாதீங்க துரத்துங்க அதே மாதிரி அவன் மகானுக்குள்ள பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான் பின்னாடி அதுங்க பயங்கரமா தாக்குது நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது இது வரைக்கும் என்ன யாருமே இந்த அளவுக்கு துரத்துனது இல்ல நீதான் இப்போ இப்படி இருக்க உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே நீ வந்து இதை சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கணும் இந்த வாட்டி உன்ன எலிமினேட் பண்ணிட்டா மகனவை நாங்க ஃப்ரீ ஆக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்க உங்களோட உலகத்தை நாங்க ஏத்துப்போம் அதுதான்டா அப்படி நடக்க நாங்க விட மாட்டோம் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல அதாவது நான் இருக்கிறேன் அதிகமா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அதனால நான் என்னோட மொத்த டெடிக்கேஷனையும் காட்ட போறேன் நான் யாருன்னு உனக்கு தெரிய போது அங்க சண்டையோ ஆரம்பிக்குது அந்த பாசாரா பயங்கரமாவே டஃப் கொடுக்குது நான் எதிர்பார்த்த மாதிரியே உங்ககிட்டயும் நல்ல நல்ல ஸ்பெல் எல்லாமே இருக்கு போல நான் திடீர்னு அந்த பாசரா அதோட பவர் யூஸ் பண்ண ஆளுமே மாட்டிக்கின்னு தூரமா போய் விடுறான் நான் எதிர்பார்க்கல நான்

ரொம்ப முக்கியம் போல ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா பாசராக்கும் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஆனா அதுக்குள்ளே அந்த பாசரா ஒரு டிராப்பியுமே ஆக்டிவ் பண்ணு இதனால அரியமாவோ அந்த டிராப்ல மாட்டிக்கிறான் எல்லா நட்சத்திரமும் எப்பயுமே ஷைன் ஆகுது உனக்கு தெரியும்ல அதே மாதிரி இப்போ நீயும் அழிய போற இப்ப நீ மாட்டிக்கின விஷயம் என்னன்னு தெரியுமா அதுக்குள்ள எந்த விதமான எக்ஸசிஸ்ட் வந்தாலும் அவ்வளவுதான் கண்டிப்பா அழிஞ்சு போயிடுவாங்க அதாவது எவ்வளவு பவரா அவங்க கிட்ட ஸ்பெல் இருக்கோ அவளைக்கு அவ்வளவு அவங்களோட பவரை இது பயங்கரமா கன்சியூவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த நீ வந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்கிற இதுக்கு அந்த உலகமும் போகுது இந்த சைடு சாயும் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் ஹே சாய் நில்லு நாங்களும் வரும் அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இதுதான் அந்த எச்ச்கியூட ஒரு ஹெட் குவார்ட்டர் போல சாய் போறதை வச்சு பார்த்தா சாய் வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு சாயும் ஒவ்வொரு வழியா போக ஆரம்பிக்கிறான் நான் நினைச்சே பாக்கல அதாவது நம்ம ஒரு மாதிரி வியடா இருக்கிற ரூட்ல எல்லாம் வருவோன்னு அதே மாதிரி அவங்க பைனலி ஒரு ஏரியா வராங்க அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஏரியாவை பார்த்துருப்போம்ல அதே ஏரியா தான் அங்க போய் பார்க்கும்போது அது ரொம்ப வியடா இருக்கு பரவாயில்லையே நான் எதிர்பார்க்கல நீங்க ரெண்டு பேருமே இங்க எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க இந்த சின்ன பொண்ணு தான் அந்த சாயா வெல்கம் உன்னோட ஹோம் நீ வந்துட்ட போல ஆனா அவ பயப்பட ஆரம்பிக்கிறா நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் தெரியுமா அதாவது இங்க என்னதான் போகுது அதாவது இது இன்னும் ஏரியா இது ஒரு ஏரியான்னு சொல்லலாம் அதாவது எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஏரியா அமீனோமே மியாஷிரா அந்த ஏரியா தான் இது அதாவது இந்த ரியல் உலகமும் இந்த மாகாண கிட்டோம் இதனால தான் செப்ரேட் து அதுக்கான பேரியர் தான் இது அதே மாதிரி எங்களோட ஃபவுண்டரும் சரி இது வரைக்கும் வாழ்ந்த ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்ட் ஆனா எங்களோட பவுண்டர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு சேமே அவரு தான் இதை உருவாக்கி இருக்காரு இப்ப இதுல என்ன திரும்ப பிரச்சனை போயிருக்கு இந்த அமினோ ஆஷிரா அதை வந்து சீக்கிரட்டாவே இருந்திருக்கு யாருக்குமே தெரியாம இந்த பாசாரங்க அதுங்க உள்ள வந்திருக்கு உள்ள வந்து இந்த அமீனோ ஆஷிராவை உடைச்சிருக்கு அதனாலயே ஒவ்வொரு இடத்துல நிறையவே டிராகன் ஸ்பாட்டும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது அதுதான் ஒரு மெயின் காரணமா இருக்கு ஆட நீங்க இதை முதலே எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது எங்களுக்கே இப்பதான் தெரியும் நாங்களே இப்பதான் கண்டுபிடிச்சோம் சரி அந்த அமீனோ ஷிராவை நம்ம எப்படி சரி பண்றது அதுக்கு நம்ம பிரான்ச்சை ஒண்டி அங்க சேர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும் அந்த டிராகன் ஸ்பாட்டும் அப்பியர் ஆகாது எல்லா விஷயமும் ரொம்ப நார்மலாவே போகும் அப்புறம் என்ன அந்த பிரான்ச்சு எங்க தான் இருக்கு அந்த பிரான்ச்சு உங்க பின்னாடி தான் இருக்கு அட நீங்க என்ன சொல்றீங்க ஆமா இந்த பொண்ணு தான் அந்த பிரான்ச்சு அதாவது எவ்வளவு நேரமா எவ்வளவு நாளா உங்க கூட இருந்திருக்காளே இந்த தான் அந்த சாய் அவ தான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரான்ச்சா இருந்திருக்கா இதுக்கப்புறம் அங்க அவன் செய்கன் கிட்டே சொல்றான் இந்த மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல ஆனா அந்த டிராகன் ஸ்பாட் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே புரியல அப்ப இதே விஷயம்தான் தான் எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு எனக்கு சரியா தெரியல இந்த சைடு அவங்க அதே தான் சொல்றாங்க தாய்தான் இதுக்கு முன்னாடி அவ ஒரு பிரான்ச்சா இருந்திருக்கா அதாவது நம்ம ஒரு வீட்டுல ஒரு பொருளை நம்ம அப்படியே விட்டு போனா நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டு போனா அதுல வந்து சோல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரிதான் அதுக்கு ஒரு உருவமா கிடைச்சிருக்கு அதாவது அது நம்மள மாதிரியே மாறி இருக்கு ஏன் அது உங்க கூட தான் எவ்வளவு நேரமா இருந்திருக்கு உங்களுக்கே அந்த விஷயம் வந்து தெரியல ஏன் எப்படி சொல்றேன்னா அந்த ஹமீனோ ஹஷிரா அதுக்கு இதுக்கான பொட்டன்சியலும் இருக்கு இந்த மாதிரி மாத்துறதுக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இவ ஒரு பிரான்ச் அரப்பால அதுக்கு வாய்ப்பே இல்ல அவ சாய் தான் என்ன உனக்கு வந்து இன்னுமா புரியல எவ்வளவு நேரமா அவ கூட இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து கண்டிப்பா நோட்டீஸ் ஆயிருக்கும் இத்தனைக்கும் இந்த ஈரியாக்கு வரும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இங்க வந்து கைட் பண்ணி கொண்டு வந்திருப்பா சோ எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியற மாதிரி அப்பயே உங்களுக்கு வந்து தெரியலையா அதுவே ஒரு ப்ரூஃப் தான் இப்பதாங்க அங்க எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது இந்த சைடு குரநாசியும் அங்க நிறைய பேர் டிராகன் ஸ்பாட்டை எழுப்ப ஆரம்பிக்கிறான் இந்த இடமும் இதனால ரொம்ப கருப்பா மாறுது அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல முடியல காலையில டைம்ல இதுக்கு இது ரொம்ப இருட்டி போகுது அங்க நிறையவே வீக்கா குறைய வர ஆரம்பிக்குது அங்க டென்மாவ பாக்குறான் ஒரு டிராகன் ஸ்பாட் இந்த சைடு அங்க பெமிலி இடம் காத்துது ஒரு மிகப்பெரிய டிராகன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆயிருக்கு அது நிறைய நிறைய கேக்கா அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு டன் கணக்குல வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றது பெனியும் நம்ம போகலாமா இன்னுமா அவங்களுக்கு புரியல எங்கேயுமே நீங்க போக தேவையில்ல அதாவது அவளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும் எந்த விதமான டிராகன் ஸ்பாட்டும் இதுக்கு மேலேயே அப்பியர் ஆகாது இப்ப தான் விஷயம் இருக்கு அவ தான் டிசைட் பண்ணணும் திரும்பவும் அங்க போயிட்டா நம்மளோட வாழ்க்கை திரும்பவும் பழைய படி